ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு துறவி இருந்தார். அவர்கிட்ட வந்து ஒரு பக்தன் வந்து கேட்குறான், ஐயா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், மணியே இல்லாமல், ஸோ எனக்கு நீங்கள் பிளெஸ் பண்ணுங்கள், எனக்கு நிறையா செல்வம் வரணும், நான் ரொம்ப நல்லா சந்தோஷமாக வாழணும், நிறையா விதவிதமான ஆடைகள் வாங்கணும், அது மாதிரிலாம் கேட்டு வேண்டான். உடனே அந்த துறவி சொல்கிறாரு, உனக்கு எதுக்கு இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. பணத்து மேலே ஏன் உனக்கு இவ்வளவு ஈடுபாடு இருக்குது, அதை வச்சு நீ என்னென்ன பண்ண போகிற முக்கியமாக அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், என்னையா இப்படி கேட்டுட்டீங்க, பணம் இருந்தால் நான் ஒரு பெரிய வீடு, பெரிய காரு எல்லாமே வாங்குவேன், எல்லாரும் வியக்கிற மாதிரி நான் வாழ்வேன்ல, அதே போல் என்னோடய வீட்டில் இருக்க குழந்தைகள், மனைவி எல்லாத்தையுமே நான் உலகத்தெல்லாம் சுற்றி காமிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். சரிப்பா, உனக்கு நான் அந்த வரம் தாரேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா, ஒரு இடத்துல இருக்கிற கேண்டில் ஒன்று இருக்குது, கேண்டிலுக்கும் ஒரு அகல் விளக்குக்கும் ஒரு போட்டி நடக்குது, யார் வந்து அதிகமான ஒளியை வந்து பரப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ கேண்டிலும் அகல் விளக்கும் போட்டி போட்டுட்டு எரிஞ்சிட்ருக்கு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அகல் விளக்கு வந்து எண்ணெயெல்லாம் குறைஞ்சி ஸ்டாப் ஆகுது, எரியிறது வந்து ஆஃப் ஆயிடுது, ஒளி கம்மியாகி ஆஃப் ஆயிடுது, ஸோ அது எம்டி ஆயிடுது. அதே டைமில் வந்து இந்த கேண்டிலும் கொஞ்ச நேரத்தில் எரிஞ்சிட்டு அதுவுமே இந்த மெழுகுலாம் உருகி உருகி திரியெல்லாம் சின்னதாகி அதுவுமே ஒரு கட்டத்தில் ஆஃப் ஆகிடுது. ஸோ ரெண்டுமே ஒளியை வந்து கொடுக்காமல் ஆஃப் ஆகிடுது ஒரே நேரத்தில். இப்போ வந்து ஒரு லேடி வந்து வரான், வந்து என்ன பண்ணுறான்னா ரெண்டையுமே பார்க்குறாங்க. அகல் விளக்கும் ஆஃப் ஆகிருக்கு, கேண்டிலும் ஆஃப் ஆகிருக்கு, ஆனால் நமக்கு வெளிச்சம் வேணுமே அப்படின்னு நினைக்கிறான் அந்த பொண்ணு. ஸோ என்னென்னா காஸ்ட்லியாக இருக்கும் செலவு பண்ணுறதுக்கு, அதனால் அந்த அகல் விளக்குகளை வந்து தூக்கி ஓரமாக வச்சிடுறாங்க. அப்புறம் மெழுகுவர்த்தி பக்கம் வர்றாங்க அந்த பொண்ணு. மெழுகுவர்த்தி வந்து என்னதான் உருகி இருந்தாலும் அந்த மெழுகுல வந்து ஒரு சின்ன திரி, நூல் வந்து அவ்வளோ காஸ்ட்லி இருக்காது இல்லையா, ஸோ ஒரு சின்ன திரியை எடுத்துட்டு அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதை மீண்டும் எரிய வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த உருகின பீசஸ்லாம் எடுத்து ஒரே ஒரு ஓட்டை போட்டு ஒரு சின்ன திரியை வந்து நட்டு வச்சுட்டு அதில் தீ பொருத்தி வச்சுட்டு அவள் போயிடுறாள். அப்போது எந்த பொருள் வந்து விளக்கா இல்லைன்னா கேண்டிலா எது அதிக ஒளியை தருது, அதிக நேரத்துக்கு ஒளியை தந்திருக்கு, நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இதில் வந்து கேண்டில் அப்படின்னு அந்த பெரியவர் வந்து சொல்கிறார். இதுலேருந்து வந்து என்ன நமக்கு புரியுது அப்படின்னா, அவர் சொல்கிறது உடனே அந்த பெரியவர் வந்து சொல்கிறார், இதுலேருந்து உனக்கு என்ன புரியுது அப்படின்னா, நீ உனக்கு அளிக்கப்பட்ட செல்வத்தை அகல் விளக்கில் இருக்கிற எண்ணெயை போன்று உனக்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டால் உனக்கு பரப்புவதற்கு ஒளி என்றுமே இருக்காது, ஆனால் அந்த மெழுகுவர்த்தியைப் போல் நீ உன் செல்வத்தை பிறருக்கு பயன்படுத்தணும் என்று எண்ணினால் உனக்கு அந்த மெழுகை போன்ற அந்த செல்வங்கள் திரும்ப திரும்ப உன்னை வந்து சேரும், திரும்ப திரும்ப உன்னால் வெளிச்சத்தை கொடுக்கவும் முடியும், உனக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதனால் நீ உன்னோட செல்வத்தை வந்து தான தர்மங்களும் செய்ய வேண்டும், உனக்கும் நீ பயன்படுத்தி கொள்ளலாம், அந்த ஒரு மனநிலையில் நீ வந்து இருக்கும்போது மட்டுமே உன்னிடம் செல்வம் திரும்ப திரும்ப வந்து சேரும், நான் வரம் அளிக்காவிட்டாலும் கூட அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவருக்கு வந்து புரிந்துவிட்டது அந்த ரிஷி சொல்கிறது. சரிங்க ஐயா, நான் வந்து தான தர்மங்கள்லையும் நான் ஈடுபடுறேன், எனக்கு இந்த வரத்தை தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த துறவியும் அந்த வரத்தை அவருக்கு கொடுத்துட்றாரு. இப்படி தாங்க, நம்ம செல்வத்தை வந்து நம்ம மட்டுமே வச்சு அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம அகல் விளக்கை போல் சீக்கிரமாக தீந்து போயிடுவோம். நம்ம என்றைக்குமே கேண்டில் மாதிரி பொறுமையாக நின்று மற்றவங்களுக்கும் அதை பயன்படுத்துகிற வகையில் செலவு செய்தோமே ஆனால் நமக்கு செலவு செய்வதற்கு ஈடாக திரும்ப திரும்ப நம்மிடம் அதற்கு தக்க செல்வங்கள் நல்லபடியே வந்து சேரும். ஸோ இதுதாங்க மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். மீண்டும் ஒரு
இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் உடன் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரையும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், குட் நைட், ஹாவ் அ குட் டே.